காஃபி பிரியரா நீங்க? காஃபி குடிக்கும் போது செய்யும் இந்த தவறுகள் ஆயிலை குறைக்கும் தெரியுமா? ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. பலருக்கும் காலையில் எழுந்ததும் ஒரு கப் காஃபி குடித்தால்தான் படுக்கையில் இருந்தே எழ முடியும். அந்த அளவில் காஃபி அவர்களுக்கு மிகவும் பிடித்த பானமாக இருக்கும். காஃபி குடிப்பது குறித்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. அறிவியலின் படி காஃபி குடிப்பது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும். அதே நேரம் அது நமது உடலில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டது என்பதையும் மறுக்க முடியாது. காஃபியானது மனநிலை, செறிவு நிலை மற்றும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் காஃபியானது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு நன்மைகளையும் வழங்குகின்றன. இதனால் பல்வேறு நாள்பட்ட நோய்களின் அபாயம் குறைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு குடிக்கும் காஃபியை சரியாக காய்ச்சினால் மட்டுமே இந்த ஆரோக்கிய நன்மைகள் அனைத்தும் பெற முடியும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த காஃபியை தயாரிப்பதில் சிறந்தவராக இருக்கலாம். ஆனால் காஃபி குடிப்பதில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அது மோசமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இப்போது காஃபி குடிப்பதில் செய்யும் சில தவறுகளை பார்க்கலாம். காஃபியில் காஃபைன் உள்ளது. இது அடினோசின் ஏற்பிகளுடன் தொடர்பு கொள்வதால் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இந்த நரம்பு ஏற்பிகளுடன் காஃபைன் பிணைக்கப்படும் போது அது மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு விழிப்புணர்வுடன் இருக்க வைக்கிறது. அதனால்தான் காஃபி குடித்ததும் நாம் சற்று சுறுசுறுப்பானது போன்ற உணர்வை பெறுகிறோம். ஆய்வுகளானது காஃபைன் மூளையின் செயல்பாட்டை குறுகிய காலத்தில் அதிகரிப்பதாக கூறுகின்றன. மேலும் இது மனநிலை, கவனம், கற்றும் திறன் மற்றும் பிற மன செயல்பாடுகளை மேம்படுத்துகின்றன. ஆனால் காஃபி பிரியர்கள் செய்யும் ஒரு சில தவறான விஷயங்களால் இந்த நன்மைகள் குறைக்கப்படுகின்றன. இப்போது அந்த தவறுகள் என்ன என்பதை பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக காஃபி. காஃபி குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதுதான் என்றாலும் ஒரு நாளைக்கு 2 கப்பிற்கு மேல் காஃபி குடிக்கக்கூடாது. ஒரு நாளில் 2 கப் காஃபியில் உள்ள 500 ml காஃபினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இதற்கு அதிகமாகும் போதுதான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதிக காஃபியால் சந்திக்கும் பிரச்சனைகள். ஒருவர் காஃபியை அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது அது அடி வயிற்று வலி, வலிப்பு, இரத்த அமில அளவு அதிகரிப்பது, வேகமான அல்லது முறையற்ற இதய துடிப்பு மற்றும் இதயத்திற்கு குறைவான இரத்த ஓட்டம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும். காலப்போக்கில் இந்த காரணிகள் ஆயுளை குறைக்கும். அதோடு இது அதிகப்படியான மனக்கவலை, தூக்கமின்மை மற்றும் எப்போதும் சோர்வுடன் இருப்பதை உணர வைக்கும். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையில் வெற்று கலோரிகள் மற்றும் 0 ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே உள்ளன. நீங்கள் காஃபிக்கு அடிமையாகி அதிக அளவு சர்க்கரையை சேர்த்து குடித்தால் அது உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். பொதுவாக சர்க்கரையை அதிகமாக உட்கொள்வது ஆற்றல் செயலிழப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோயின் அபாயத்தை அதிகரிக்கும். எனவே சர்க்கரையை அளவாக சேர்த்து குடிக்க முயற்சி செய்யுங்கள். முடிந்தால் வெல்லத்தை சேர்த்து குடியுங்கள். அதோடு பட்டை துளியும் இனிப்பு சுவைக்கு சேர்த்து கொள்ளலாம். உலகிலேயே காஃபி மிகவும் பிரபலமான பானங்களில் ஒன்றாகும். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்வாக அல்லது மந்தமாக உணர்கிறோமோ அப்போது உடலுக்கு ஆற்றலை வழங்க ஒரு கப் காஃபி குடிப்போம். ஆனால் காஃபியை மதிய உணவு உண்டதும் குடித்தால் அது தூக்கத்தை கெடுத்து இரவு நேரத்தில் வெகு நேரம் விழித்திருக்க வைக்கும். இரவு நேரம் போதுமான தூக்கத்தை பெறாவிட்டால் அது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் மற்றும் மூளையின் செயல்பாட்டையும் பாதிக்கும். எனவே நீங்கள் மதிய உணவிற்கு பின் காஃபி குடிக்க நினைத்தால் காஃபைன் இல்லாத பானங்களை குடியுங்கள். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.